ஹீரோ சோல்ஜர்ஸ். பொதுவாகவே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் சினிமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வாரத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு அறியோ அப்படின்னு வந்தால் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா பல படங்கள் மொக்க படங்களாகவும் இருக்கும். அந்த மாதிரி மொக்க படங்களையுமே சில விஷயங்கள் நல்லாவும் இருக்கும், நல்லாகிற படத்துலையுமே சில விஷயங்கள் மோசமாகவும் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சில படங்களில் நல்ல கதை இருந்துமே கேவலமான திரைக்கதையால் அந்த படங்கள் ஓடாமல் போயிருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காமல் அந்த படங்கள் போயிருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓடாத மொக்கையாகிற படங்களில் திரைக்கதையை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா அதையுமே நல்ல படமும் மாத்த முடியும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடாத படங்களை ரிப்பேர் பண்ணி, அதாவது இந்த மாதிரி கதையை ரிப்பேர் பண்றது மூலமா எப்படி அந்த படத்தை நல்லா ஓட மாத்துறது அப்படின்றதான் இந்த சீரிஸ்ல பார்க்க போகிறோம். சோ இனி நம்ம பார்க்க போற கதை என்ன என்ன படம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது தோர் லவ் அண்ட் தண்டர் தான். ஸோ வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கோம். நானும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணுன்ட்டு கஷ்டப்பட்டு அடிச்சு முடிச்சு பார்த்தேன். ஆனால் பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது இந்த படத்தை ஏன் பார்த்தேன், எதுக்கு பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்தளவு படம் பொடுமொக்க தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் இருக்கிறது முன்னாடியே இதுக்கான காமிக்ஸை நான் அப்படி படிச்சிருந்தேன், தோர் காட் புச்சர் அண்டு தோர் காட் பம். ஸோ படம் பார்க்கலாம்ன்றதுனாலேயே இந்த காமிக் புக்ஸை அவசரமாக நல்லா படிச்சுட்டு தரவு பண்ணிட்டு இந்த படத்துக்கு போனால் இந்த படத்தில் இந்த புக்குக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பல விஷயம் எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த கதையே சும்மா கிடுத்து வச்சிருந்தாங்க. இதனாலேயே இந்த படத்தை கதை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் தான் பிடிக்கலையா, இல்லை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா, இல்லை நம்ம முன்னாடி தோணுதா அப்படின்ட்டு எனக்குள்ளேயோ டவுட் இருந்துச்சு. இதனால் தான் நான் வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லும் போது வந்து நான் சொல்லியிருப்பேன் சில பேர் பிடிக்கலாம் சில பிடிக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிடிச்சது பல பேருக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்ட்டு. காரணம் மாசாக அந்த தோரை கூப்பிட்டு வந்து பார்த்து தமாஸ் பண்ணிருப்பாங்க, அது பார்க்கலாம் இல்லை. ஸோ இவன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்காத இந்த படத்தில் கதையை எடுத்துகிட்டு வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரி ஒரு திரைக்கதையாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வரப்போகுது என்ன வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஒரு வருஷம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோ போட முடியும், நம்மளும் வந்து அந்த ப்ளே பட்டனை வாங்க முடியும். மேபி இந்த வீடியோ போகிறதுக்குள்ளே ப்ளே பட்டன் வாங்கிக்கலாம். சரி ஓகே சந்தேஷ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுறது ஊக்கமாக இருக்கும். ஸோ ஓகே மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓகே ஓரா பேசாமல் வீடியோவில் போயிடலாம். நான் கனகராஜன் சாமி, இந்த ஷோ தோர் லவன் தண்டரில் தூக்க வேண்டியவை. ஸோ உடம்பு செய்யலாத இந்த லவன் தண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை தூக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முக்கியமானது இந்த படத்தில் இருக்கிற மொக்க காமெடி தான். பொதுவாக காமெடி படத்துக்கு தான் காமெடி வேணும். ஆனால் தோரோட கதை எல்லாமே சீரியஸ் கதை தான். இது முன்னாடி வந்த 1-2 தானும் சரி, அப்புறம் அவர் அவேர்னஸ் இருக்கும்போதும் சரி, எல்லாமே அவர் சீரியஸாக தான் இருப்பார். காமிக்கிறது சரி, அவர் சீரியஸாக தான் இருப்பார். ஆனால் இந்த ரகன் ராகில் வந்து கொஞ்சம் காமெடி வச்சே ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையா, அதனால் இந்த படம் ஃபுல்லாக காமெடி விட்டுருப்பாங்க. ஷிஃப்டுக்கு வந்து கை போயிருச்சா காமெடி, போர் வந்து எல்லாரும் கொள்றேன்னா அது ஒரு காமெடி, உடனே தூக்கி போட்டுருவோம்.
அடுத்தது பாவாட சாமியான நம்ம ஜியூஸ். ஆக்சுவலி வந்து கிரேக்க மைத்தாலஜியில ஸ்கை ஃபாதர் அவர் தான். அவர் தான் வந்து கடவுள்லாம் கடவுள். அவரை கூட்டு வந்து பாவாட போட்ட விட்டு லூசுமா ஆகி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறது பயங்கர கேவலமான சீன் இருந்துச்சு. ஸோ அதையும் தூக்கிடுவோம். அதாவது அந்த ஜியூஸோட பாவாட சாமி சீன் தூக்கிடுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோட ட்விஸ்ட்டு. அதாவது ஹீரோனுக்கு வந்து இந்த நோய் இருக்குது, தொட்டா இதுவாகிடுவாங்க, அவர் செத்து போயிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு, அப்புறம் தான் மலாலா போயிட்டாங்க அப்படின்னலாம் வந்து ரொம்பலாம் இது போஸ்டிங் செய்ய பார்க்கமோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதெல்லாம் உட்காந்து பார்க்கணுமான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்றலாம் காண்டாச்சு. ஸோ வந்து அந்த விஷயம் தூக்கி போட்டுருவோம். சரி ஓகே, நம்ம தேவையானதெல்லாமே இந்த படம் தூக்கியாச்சு பாஸ், முக்கியமாக நம்ம தூக்கிட்டீங்க பாஸ், இப்போ நடந்தா இருக்க போகுது எயிட்டர் இது நிக்கப்ப எனக்கு தெரியும். இந்த படத்துல இருந்து தேவலா தான் தூக்க போறா சொல்லியிருந்தேன். ஸோ அதில் தான் தலை தூக்கி இருப்பேன். ஆனால் சேர்க்க வேணே சேர்த்தா இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நான் கதையாகவே சொல்கிறேன். போகிற பேசாம அந்த கதைக்குள்ளேயே போயிடுவோம். அவஞ்சர்ஸ் எண்ட்கேமோட இறுதியில் தோர் ஆஸ்கார்டை பற்றி கவலைப்படாமல் அந்த அரச பதவியை வாழ்க்கையிட கொடுத்துட்டு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி கூட அவர் கிளம்பியிருப்பார். இந்த டைம் அவருக்கு பெருசாக பொறுப்பும் இல்லை, அவருக்கு குடும்பமும் இல்லை. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தோர் ரொம்பவே சுலபமாக ஜெயிச்சிடுறாரு. அவங்க கஷ்டப்பட்டு செய்கிற பல விஷயங்களை இவர் ரொம்பவே சுலபமாக பண்ணுறதுனால அவருக்கு எந்த ஒரு விஷயமே பெரிய விஷயமா தெரியவே இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே அவருக்கு எந்த ஒரு விஷயமே முக்கியமாக தெரியவும் இல்லை, ரொம்பவே லேசாக மாறிடுறாரு. அவருக்கு அந்த டைம் பெருசாக குடும்பமும் இல்லை, தான் செய்ய வேண்டிய கடமையும் அவருக்கு இல்லை, தனக்குன்ட்டு ஒரு பெரிய எதிரியும் அவருக்கு அந்த டைம் இல்லை. இதனாலே அவருக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசு தைரியத்தோட இருக்க ஆரம்பிக்கிறாரு. இதனாலே அவர் தன் உடலையும் குறைக்கவும் இல்லை, என்ன தரணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்துமே எந்த கடவுளுமே அவங்களுக்கு உதவி செய்யவும் இல்லை, மழையும் அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. இதனால கோருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை கடவுளுக்கு செஞ்சாலும் கடவுள் தன்னோட கடமையாக செய்யவே இல்லை, எங்களுக்கு அவன் கருணையும் காட்டல அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு கோபம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே அவனால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியல, தன்னோட மக்களையும் தன்னோட குடும்பத்தையும் அவன் இழந்துடுறான். கட்ட கடைசியா அவனும் சாகடகிற நேரத்துல ஒரு சுலை உணத்தை அவன் கவனிக்கிறான். அந்த சுலை உணத்தை நோக்கி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அங்கதான் அவன் தண்ணீரை பருக ஆரம்பிக்கிறான், உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்கதான் அவனுக்கு தெரிய வருது இத்தனாலாம் அவன் வேண்டிக்கிட்டு இருந்த கடவுள் அந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு. கடவுள்கிட்ட அவன் பல விஷயம் கேட்க ஆரம்பிச்சாலும் அந்த கடவுள் இவனையும் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறான். காரணம், அங்கிருந்த கடவுள் தன்னோட கடமையை மறந்த ஒருத்தன், மக்களை காப்பாற்றணும், மக்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்றது அவனுக்கு இல்லவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் கடமையை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிற ஒருத்தன் தான். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே கோரு கோபம் வர அங்கிருந்து நெக்ரோஸ்வார்ட் அவனுக்கு விஷயம் பண்ண ஆரம்பிக்குது. அவனோட உதவினால அந்த கடவுளை கொண்டுருது. நெக்ரோஸ்வார்ட பொறுத்த வரைக்கும் கடவுளோட ரத்தம் தான் இதுல முக்கியமான உணவு. அது எந்த அளவுக்கு கடவுள் ரத்தம் குடிக்குதோ அது தன் சக்தியை ஏற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்துதான் கடவுள் மேல கோபம் கொண்டிருந்த கோரும் கடவுள் மேல பசி கொண்டிருந்த இந்த சுவாடும் உன்னை இணைய ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு கோர் பல கடவுளை கொல்ல ஆரம்பிக்கிறான், அது நெக்ரோஸ்வார்டுக்கு உணவளிக்க ஆரம்பிக்கிறான். கோர் அங்கிருந்து ஒரு போர்க்கரையா மாற ஆரம்பிக்கிறான். கடவுள் மேல கோபம் கொண்ட மிகப்பெரிய அரக்கனா மாற ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, கடமையை மறந்த கடவுள்கள் ரொம்ப மோசமானவங்க, கடவுள்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற எண்ணம். கடமையை மறந்த கடவுளால வஞ்சிக்கப்பட்டவன் தான் கோர். இந்த பக்கம் தன்னோட கடமையை மறந்துட்டு லேசியா சுத்திக்கிட்டு இருக்கவன் தான் தோர். இந்த ஒரு காரணத்தினாலேயே ரெண்டு பேரோட கருத்து இல்லாத ரெண்டு பேரும் எதிரியா மாறுறாங்க. இதன் பிறகு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை தான் மீன் கதையே. இதன் பிறகு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்குது. அது என்ன அப்படின்னா லேடி சீஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை தோருக்கு அமைச்சிருந்தாங்க. என்ன எது அப்படின்ட்டு தோர் அங்கே போய் பார்த்துருக்க அந்த இடத்துல தான் லேடி சீஃப் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடவுள்களை ஒருத்தன் கொண்டுகிட்டு இருக்கான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்னாலும் அவனுக்கு எல்லா கடவுளும் கொண்டாகணும், அதுக்காக தான் அவன் துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு லேடி சீஃப் தோர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தோருக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்த எதிரிகளில் இவனும் ஒருத்தன் தான். கூட்டு வராரு
ஆஸ்கார்டுக்கு அவளை கூட்டிட்டு போறாரு. அங்கிருந்தா தோர் மைட்டி தோரை முதல் முறையா சந்திக்கிறாரு. தன் காதலிச்ச பொண்ணோட கையில தன்னை சுத்தி இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த டைம் அவருக்கு அவ மேல காதல் இருந்தாலும் ஒரு சின்ன பொறாமையும் ஏற்படுது. இருந்தாலும் அவர்கிட்ட அவ மேல அளவு கடந்த காதல் இருந்துச்சு. அது எப்படி மறுபடியும் அவகிட்ட சொல்றது, அந்த விஷயத்த எப்படி அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்ற விஷயம் தோருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காரணம் அவர் உன்ன மாதிரி அழகாவும் இல்ல, இந்த டைம் அவரை விடவே அவ பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்றதுனால சோ தான் குண்டா இருக்கும் அப்படின்ற விஷயமே தோருக்கு ஒரு தாழ் மனப்பானையை ஏற்படுத்துது. இந்த விஷயத்தால அவர் அவகிட்ட தன்னோட காதலை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம தவிக்கிறாரு. சரியான டைம் தான் கோர் ஹாஸ்கார்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். இந்த டைம் அவன் தோட சண்டை போடுறான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இலக்கு தோர் இல்ல, மைட்டி தோர் தான். காரணம் தோர் தோட பழைய உருவத்தை இருந்து கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியோட ஒருத்தரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் மாஸ்கார்ட்ல தோரா இருக்கிறது மைட்டி தோர் தான். அதனால அவளை கொல்ல முயற்சி பண்றான். அவளை கொடுறதுக்காக சண்டையும் போடுறான். இந்த டைம் தோர் அவனை தடுக்க முயற்சி பண்றாரு. அவன் கூட சண்டை போறாரு. ஆனா அவரால் அந்த விஷயத்த செய்ய முடியல, அவனை தடுக்க முடியல. தோரோட கண்ணுக்கு முன்னாடியே தோரோட காதலிய அநியாயமா அவன் கொலை பண்ணிடுறான். எது வந்தாலும் பாத்துக்கலாம், எவனையும் கொண்டுடலாம் அப்படின்ட்டு அசட்டு தைரியத்தோட இருந்த தோர் தன்னால முடியாது, தன்னால எதிர்க்க முடியல அப்படின்ற விஷயத்த அவளை ஏத்துக்கவும் முடியல. தன்னோட காதல் இறந்துட்டா அப்படின்றதையும் அவளால ஜீர்ணிச்சுக்கவும் முடியல. ஓர் மைட்டி தோரை கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்க மைட்டி தோரோட பிணத்தை தோட மடியில வச்சுக்கிட்டு தோர் அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் கத்துற சத்தத்தோடையே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. மைட்டி தூர் இறந்ததுக்கு அப்புறம் தோர் கணித விட்டு கதறிக்கிட்டு இருக்க கார்டியன்ஸ் காலேஜ் சேர்ந்தவங்க கோரை தடுக்கலாம் அப்படின்ட்டு தோருக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா தோரை பொறுத்த வரைக்கும் தன்னால இவங்களும் சாகக்கூடாது அப்படின்ட்டு அவர் கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. அதனால இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு கார்டியன்ஸ் காலேஜிய அவர் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இங்கிருந்துதான் கார்டியன்ஸ் காலேஜ் டீம் தோர்கிட்ட இருந்து விடை பெறாங்க. இதன் பிறகு அவர் வாழ்க்கையோட சேர்ந்துகிட்டு கோரை தடுக்கிறதுக்கு ஏதாவது சக்தி வேணும் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஜீஸோட தண்டர் போல்ட். அந்த ஆயத்தை வச்சு கோரை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீஸ் கிட்ட போயிட்டு அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற தோர் ஒரு பொறுப்பான கடவுளே இல்ல, பொறுப்பு இல்லாத ஒரு குடிகார கடவுளா தான் அவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. சின்ன காரணத்தாலேயே இப்படி பொறுப்புல தான் ஒருத்தங்கிட்ட இவ ஆயத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு ஜீஸ் தோரை அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு. சோ இந்த டைம் தோர்கிட்ட கோர அழிக்கோடைய ஆயுதம் இல்ல, ஆனா தோர்கிட்ட கோர அழிக்கணும் அப்படின்ற பயங்கர கோபம் இருந்துச்சு. இதனாலே அவர் கடும் கோபத்தோட இது வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு மீண்டும் அசட்டு தைரியத்தோட முட்டாள்தனமா கோரை எதிர்க்க அவசர அவசரமா கிளம்புறாரு. ஆனா இந்த டைம் கோர் தோரை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். கோரை பொறுத்த வரைக்கும் கடவுளை கொள்றதுதான் அவனோட முக்கியமான பணியே. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் தோருன்றவன் ஒரு பெரியாலே இல்லை, இவனுமே தோரை ஒரு குடிகார கடவுளாக தான் பாவிக்கிறான். இதனாலே அவன் தோரை அடித்து போட்டுட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கேருந்தான் தோருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இத்தனால அவர் குடிச்சிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தது தான் மிகப்பெரிய தப்புன்றதை உணர ஆரம்பிக்கிறாரு. இதை யோசிச்சு அவர் பழையபடி ஒரு கட்டுமசான தோரா மாறணும் அப்படின்னு கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் ஸ்ட்ராங் பேக்கரை தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு கடுமையா அவர் உடற்பயிற்சிய ஆரம்பிக்கிறாரு. நாட்களுமே இப்படி கடந்துகிட்டு இருக்க தோர் கஷ்டப்பட்டு உடல் பயிற்சி பண்ணி பழையபடி அவர் ஒரு கட்டு மஸ்தான தோரா மாறிடுறாரு. இந்த டைம் அவர்கிட்ட அந்த சோபத்தனமும் இல்ல, அசட்டு தைரியமும் அவர்கிட்ட இல்ல, இப்ப இருக்கிறது அவருடைய உறுப்புணர்ச்சி மட்டும்தான். இந்த விஷயத்தெல்லாம் ஜீவஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் ஜீவஸ் ஆசைப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு தோர் தான், இப்படி ஒரு ஆகணும் அப்படின்ட்டு தான் ஜீவஸ் அதை செஞ்சிருந்தாரு. தோர் பழைய ஃபார்முக்கு வர வளர்ச்சி வச்சிருந்த ஸ்ட்ராங் பேக்கரை தன் கையில எடுக்கிறாரு. பழைய தோரா அவர் திரும்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஜீவஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்க அவரே தானா வந்து தோர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இப்படி ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் செஞ்சேன், இவனை தகக்கூடிய சில நாள் நீ மட்டும்தான், இதனால என்னோட தண்டர் போலவனுக்கு தரேன், கடவுளுக்கு எதிராக வந்துகிட்டு இருக்க இந்த மிகப்பெரிய போரை நீ தடுத்து நிறுத்துரு அப்படின்ட்டு தோருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு. இந்த டைம் தோர்கிட்ட ஸ்ட்ராங் பிரேக்கரும் இருக்கு, ஜீஸோட தண்டர் போல்டும் இருக்கு. தண்டர்போல் எடுத்துக்கிட்ட தோர் கோர் எங்க இருப்பான் அவனை தேடி அடிக்கணும் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அவன் எங்க இருப்பானோ அங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. போற வழிதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, கோர் கொஞ்ச காலமா கடவுள்களை கொல்லவே இல்லை,
அவனால கடவுள்கள் சாகல அப்படின்ற விஷயம் தோருக்கு தெரிய வருது. ஆனாலும் கடவுளை கொண்டுருந்தவன் ஏன் கொலல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது தோருக்கு சில சந்தேகத்தை ஏற்படுத்திருந்தது. தோ நேரத்துக்கு போயிருக்க அந்த இடத்துல பல அடிமைகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பல கடவுள்கள் அடிமையாக்கப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் தோருக்கு பல சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதன் பிறகு அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண்கிட்ட அவர் நீ யாருன்னு கேட்க அங்கதான் தெரிய வருது இறந்து போன கோரோட மகள் தான் இவ அப்படின்னு. இங்கதான் தெரிய வருது இறந்து போன தன்னோட மகளை கோர் மடியும் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. அவகிட்ட தோர் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க அவ எல்லாத்துக்குமே எதிர்மறைதான் பேசிக்கிட்டு இருந்தா. கோர் செய்யறதான் சரி கடவுள்கள் மோசமானவங்க அப்படின்ட்டு தான் அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. இது ஏன் அப்படின்ட்டு கோர் யோசிக்க அங்கதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நெக்ரோசோடால இவளும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு. இதன் பிறகு அவர் நேரடியா கோரை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல அவர் ஒரு மிகப்பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. கோர் சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்ததுக்கும் சில காலமாக கடவுளை கொல்லாம அவங்கள அடிமையாக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அதுதான் காட் பாம். கடவுளர்களை தேடி தேடி கொண்டு கோருக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. இதன் பிறகு அவன் உவதை தேடி கண்டுபிடிக்கின்றது வேலைக்காவது அப்படின்னு ஒரு பெரிய காட் பாம்பை செஞ்சு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கடவுளுமே ஒரேடியா கொண்டுடலாம் அப்படின்னு அவன் பிளான் போட்டு வச்சிருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட தோர் இவனை உடனே தடுத்தாகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த டைம் அந்த பாம்பு பிடிக்க தயாரா இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தோர் பயங்கர கோபத்தோட அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் தோருக்கும் ஊருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. தோர்கிட்ட தண்ணல் போடு காணாம போயிடுது. கடமையை மறந்த கடவுள்கள் ரொம்ப மோசமானவங்க, பொறுப்பு இல்லாமல் கடவுள்கள் தான் பயங்கர மோசமானவங்க அப்படின்ட்டு தோர் மேல பயங்கர கோபம் கொண்டிருந்தான். இந்த பக்கம் தோர் தன் ஆசை காதலிச்ச தன்னோட காதலிய தன் கண் முன்னாடியே கொண்டுட்டான்ற வெறி அவர்கிட்ட இருந்துச்சு. இதனாலேயே அவர் பயங்கர கோபத்தோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த சண்டை இப்படியே போயிட்டு இருக்க கட்டகடைசியா தோர் தன்னோட ஸ்டாம் பேக்கராலேயே கூட தலையை வெட்டி கொண்டுடுறாரு. அந்த இடத்துலயே நெக்ரோசோடுமே அழிக்கப்படுது. இந்த ஒரு காரணத்தினால நெக்ரோசோட உருவாக்கப்பட்ட கூட ஆட்கள் எல்லாமே சாம்பலாக்கப்படுறாங்க, உருவமில்லாத தண்ணீரா மாற்றப்படுறாங்க. ஸோ இங்கிருந்து தான் கூட ஆட்டம் முடிவடையுது. ஆனா அந்த சாம்பலுக்கு நடுவுல ஒரு சின்ன பெண் இருக்கிறத தோர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் தோர் முதல்ல கவனிச்சிருந்த கோரோட மகள். இந்த டைம் இவகிட்ட எந்த ஒரு சுயநலமும் இல்லை, எந்த ஒரு ஈவலுமே அவகிட்ட இல்லை. தப்பு பண்ணது கோர் தான், அதுக்காக இவளை தண்டிக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்ட தோர் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இத்தனை நாளா குடும்பமும் பொறுப்பும் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த தோர் இந்த குழந்தை மேல பாசம் வைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தைய தன்னோட குழந்தைய நினைச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதன் பிறகு அவர் பொறுப்போட ஆஸ்கார்டுக்கு போயிட்டு இருக்க இந்த படமும் இதோட முடியுது. இந்த படம் இதோட முடிஞ்சிருக்க. இதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல கோர் அடிமையா பிடிச்சு வச்சிருந்த கடவுள்கள் மத்தியில ஒருத்தன் தண்டர்போல் எடுத்துக்கிட்டு எழும ஆரம்பிக்கிறான். அவன் தான் ஜீயஸோட மகனான ஹெர்குலிஸ். ஜீயஸ் தோர் கல்பனதுக்கான முக்கிய காரணமே இவன் தான். இவனை காப்பாததுக்காக தான் அவர் தோருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஹெர்குலிஸ் அங்கிருந்து கிளம்பியிருக்க அதன் பிறகு ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்து கடந்திருந்த மைட்டி தோரோட சுத்தியலுக்கு மின்னல் மின்ன ஆரம்பிக்குது. அது யார்கிட்டயோ போக நினைக்குது. அங்கிருந்து அது வேகமாக கிளம்பிடுது. இதோட இந்த கதையும் முடியுது. ஓகே சந்தோஷ், என்னுடைய லைக் பண்ணுங்கள், உங்கள் ப்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இது வந்து என்னோடய வெர்ஷனாக இருந்த கதை தான். ஸோ இந்த மொக்க படத்தை வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படின்றது தான் என்னோடய வெர்ஷன். ஸோ வந்து இது சில பேருக்கு பிடிக்காமலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த கதை ஒரிஜினல் படத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவரை காமன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாலும் காமன்ஸ் அதை பற்றி தெரிவிங்க. ஓகே சந்தோஷ், இந்த படம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த மொக்க படத்தை இது மாதிரி ரிப்பேர் பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்ட்டு காமன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த படத்தோட பேரும் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கோ அந்த படத்தோட கதையை வந்து நான் ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஓகே சந்தோஷ், நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு ரிப்பேர் பண்ணிருக்கேன் இல்லையா, ஸோ அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே சந்தோஷ்.
இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.